கேட்டீர்களா விந்தை? என்ன? நீங்கள் இங்கே இருக்க அங்கே யுத்தகலத்தில் எண்ணற்ற சிவாஜிகள் தோன்றி எதிரிகளை விரட்டி விட்டார்கள். ரங்கா, பாண்டுரங்கா, எல்லாம் அந்த பாண்டுரங்கனின் லீலை. மகாத்மா, உங்கள் பக்தி வென்றது, என் வாழ்வு பயன் பெற்றது. எனக்கு இந்த ராஜ்யமும் வேண்டாம், ராஜாங்கமும் வேண்டாம். என்னை உங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி. வேண்டாம் மகாராஜா. தவ திரு ராமேஸ்வர பட்டருக்கு என் வணக்கம். என் பெயர் மும்பாஜி, தேகு கிராம தர்மாதிகாரி. தர்மத்துக்காகவும் தேசத்துக்காகவும் வாழ்க்கையை தியாகம் செய்த தொண்டன். நம்மால் தங்களுக்கு என்ன ஆக வேண்டும் சுவாமி? தாங்கள் மதத்தை வாழ வைப்பதற்காக பிறந்த பெரியவர், தர்மமே உருவானவர். தாம் இருக்கின்ற போதே குறுகிய நோக்குள்ள ஒருவன் வேதத்துக்கு பிழையாக விளக்கம் சொல்லி மோசம் செய்கின்ற போது அதை பார்த்துக் கொண்டு இருக்கலாமா? யார் அந்த குடியவன்? துக்காராம். ஓஹோ, அவன் கவிதை பாடுகிறான் அல்லவா? பிதற்றுகிறான். அதை வைத்துக் கொண்டு இவ்வளவு தூரம் வளர்ந்து விட்டான். அர்த்தமில்லாத பாட்டை பாடி அப்பாவி மக்களை மோசம் செய்து கொண்டு வருகிறான். உடனே நீங்கள் வந்து அவன் வாயை மூடாமல் இருந்தால் நம் மதம் தர்மம் எல்லாம் மண்ணாக போய்விடும். இந்த ராமேஸ்வரபட்டர் உயிரோடு இருக்கும் வரை அந்த அளவுக்கு போக விட மாட்டேன். நானே நேரில் வந்து அந்த மூடனை விசாரித்து தண்டிக்கிறேன். என் வேண்டுகோளும் அதுதான் பிரபு. நீதானா துக்காராம்? பெரியவர்கள் வைத்த பெயர் அதுதான். நீ மதவிரோதமாக நடந்து குழப்பங்கள் செய்கிறாய் என்றும் அதர்ம போதனைகள் புரிகிறாய் என்றும் தெரிகிறது. இத்தனைக்கும் உனக்கு மதம் என்றால் என்ன தெரியுமா? அனைவருக்கும் சம்மதமானது. தர்மம் என்றால் காலத்தை மதித்து மாற்றத்துக்கு துணிந்து அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுவது. குலம் தம் அதிகாரங்களை நிலைப்படுத்திக் கொள்வதற்காக சில பெரியோர்கள் ஏற்படுத்திய வர்ணபேதம். பாத்திரா பாத்திரா, எத்தனை இடக்காக பேசுகிறான். இவரை யார் என்று நினைத்தீர்? வேதாந்த வித்யா விசாரத வியாக்கரண வியாக்ர தர்க்க சிம்ஹ வியாக்ரேஸ்வரி உபாசகரும் பீடாதிபதியுமான ஸ்ரீ ஸ்ரீ ராமேஸ்வர பட்டர் அவர்கள். மம்மதியுடன் பேசாமல் கேட்டதற்கு மட்டும் பதில் சொல்லும். உனக்கு தகுதி இல்லை. வேதங்களை விளக்கி எடுத்து சொல்லி செயலாற்ற நீ பிராமணன் அல்ல. வேதங்கள் அறிவின் அமுதமான விஞ்ஞான சுரங்கம். அதில் உள்ள போதனைகள் அனைவருக்கும் பொது என்றார்களே தவிர ஒரு சிலருக்கு உரிமையாக்கவில்லை. நிறுத்தி உன் விபரீத விளக்கத்தை. உன் போன்றவர்களுக்கு வேதம் படிப்பதும் ஓங்காரத்தை உச்சரிப்பதும் விளக்கப்பட்டவை. துக்காராம், நீ எழுதுகின்ற பாவனைகள் தர்ம விரோதமானவை. மடாதிபதியான நான் அதற்கு தடை விதிக்கிறேன். மன்னியுங்கள், பேச்சுரிமையும் சிந்திக்கும் உரிமையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இங்கு பிறப்புரிமை. அந்த உரிமை இல்லை என்று சொல்லும் அதிகாரம் யாருக்கும் இல்லை. என்ன சொன்னாய்? மடாதிபதியை எதிர்க்கிறாயா? இதற்கு தண்டனை என்னவென்று தெரியுமா? புனிதமில்லாதவன் அபங்கங்களை உன் கைகளால் நீயே இந்திராணி நதியில் போட வேண்டும். சுவாமி, பாண்டுரங்கனை நினைத்து நான் எழுதிய அபங்கம் அப்படிப்பட்டவையா? சுவாமி, உங்களுக்கு கோபம் என்றால் தண்டனையை எனக்கு விதியுங்கள். எதுவும் செய்யுங்கள். அதை விட்டு அபூர்வமான அபங்கங்களை நாசம் செய்யாதீர்கள். மறுத்து பேசாமல் என் கட்டளையை நிறைவேற்றி, இல்லை நானே நிறைவேற்ற வேண்டி வரும். இருங்கள், உங்களுக்கு அந்த சிரமம் வேண்டாம். நானே அந்த பணியை செய்கிறேன். சுவாமி, நீங்கள் பீட்டாதீர்கள். தங்களுக்குள்ள அதிகார பலத்தால் எதுவும் செய்யலாம். ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நான் எழுதிய ஏட்டின் எழுத்துக்களை அழித்துவிட முடியுமே தவிர, மக்களின் உதட்டிலே தவழ்கின்ற என்னுடைய அபங்கங்களை மட்டும் கிள்ளி எறிய முடியாது. வணக்கம். இப்படியுமா அநியாயம்? அந்த மடாதிகாரி மனுஷனா ராட்சசனா? சின்னவங்களும் பெரியவங்களும் பாடி ஆனந்திக்கிற இந்த அபங்கங்களை ஆத்துல போடும்படி அவங்க சொன்னாலும் நீங்க எப்படி சம்மதிச்சீங்க? ஜிஜியா, யாரானாலும் எந்த நிலைமையிலும் சட்டத்தையும் சங்கத்தையும் எதிர்ப்பது கூடாது.
மடாதிகாரியின் உத்தரவுக்கு மதிப்பளிக்க வேண்டும். அதற்கு மேல் இந்த அபங்கங்களை காத்தருளும் பொறுப்பு அந்த ரங்கனுக்கு. என் பாண்டுரங்கனின் கட்டளைக்கு இணங்கி இரவு பகலாக சிரமப்பட்டு எழுதியவை இந்த அபங்கங்கள். இவை என் வாழ்வின் உயிர் மூச்சு. கருணையற்ற பீடாதிபதியின் உத்தரவுப்படி திக்கற்ற நான் உன் மடியிலே அர்ப்பணிக்கின்றேன். அன்று ஸ்ரீ மகாவிஷ்ணு சோமகாசுரன் பிடியில் சிக்கிய வேதங்களை மீன் வடிவில் காப்பாற்றி அதை கடலிலே மறைத்து வைத்தார். நான் சாதாரணமானவன், வெறும் மனித பிறவி. இந்த ஏழையை என்ன செய்வாயோ, எவ்வாறு காப்பாயோ, உன் பொறுப்பு தாயே, உன் பொறுப்பு. கண்ணீர் விட்டு நான் என்னைக்குமே பார்த்ததில்லை. அது என்னங்க இங்க உட்கார்ந்துட்டீங்க? வாங்க வீட்டுக்கு போகலாம். ஜிஜியா, அந்த அபங்கங்கள் இல்லாது என் வாழ்வே வீணாகிவிட்டது. இனி எங்கிருந்தாலும் ஒன்று. ஐயா துகாராம், சாப்பாடும் இல்லாம தூக்கமும் இல்லாம எத்தனை நாளைக்கு இப்படி இருப்பீங்க? இன்னையோட 13 நாள் ஆச்சு. உங்களோட கூடவே உங்க மனைவியும் பிள்ளைகளும் இங்கே பட்னியா இருக்காங்க. காத்திருந்தாலும் கைவிட்டு போனது வருமா? வாங்க வீட்டுக்கு போலாம். மன்னியுங்கள், பாண்டுரங்கனின் வரப்பிரசாத மகிமையால் எழுதிய அபங்கங்களை வைத்துக் கொள்ள முடியாத துர்பாகியசாலி. அந்த அபங்கங்களே என் உயிர் மூச்சு. அவைகளை பறிகொடுத்து விட்ட பிறகு நான் இருந்தாலும் என்ன, இறந்தாலும் என்ன? அபங்கங்கள் போனதோடு என் வாழ்வும் கூட இங்கேயே இந்த நதியிலேயே கரைந்து போகட்டும். துகாராம், இதோ உன் அபங்கங்கள். இவை கங்கை நீருக்கு ஈடாக, அக்னிக்கு இணையாக புனிதமானவை. வருங்கால சமுதாயத்திற்கு வேதங்கள் போன்றவை. இதை பெற்றுக்கொள். ரங்கா, பாண்டு ரங்கா. மகாபக்த துக்காராமுக்கு, மகாபக்த துக்காராமுக்கு, மகாபக்த துக்காராமுக்கு, மகாபக்த துக்காராமுக்கு, மகாபக்த துக்காராமுக்கு, மகாபக்த துக்காராமுக்கு. அப்பா, அப்பா, எரிச்சல், எரிச்சல், உடம்பெல்லாம் நெருப்பு, பொறுக்க முடியவில்லையே அப்பா, எரிச்சல், எரிச்சல். சங்கடப்படாதீர்கள் சுவாமி, மேடையில் உட்கார்ந்து வேதங்களுக்கு விளக்கம் கொடுத்து உடம்பு உஷ்ணமாகிவிட்டது. உஷ்ணம் இல்ல, தாங்க முடியாத அக்னி ஜுவாலை. அப்பா, உடம்பெல்லாம் வெந்து போகிறது. நேர்ல வந்து துக்காராமுக்கு அபங்கங்களை கொடுத்துடுச்சு. கங்கையின் நெருப்பை விட புனிதமானது என்று சொல்லிவிட்டது. அம்மா, வியாகேஸ்வரி தேவி, அறிந்து கொண்டேன் அம்மா. நான் செய்த தப்பு எனக்கு இப்போது புரிந்தது தாயே, புரிந்தது தாயே, புரிந்தது தாயே. என்னை கெடுத்தாயே, நான் எடுத்த முயற்சி எல்லாம் வீணாகிவிட்டது. வாங்கடா. துக்காராம், துக்காராம், துக்காராம். அப்பா, அப்பா, துக்காராம், என்னை மன்னியுங்கள். மகாமேதையின் அகங்காரத்தோடு மடாதிபதியான என் அதிகாரத்தை தவறாக உபயோகித்தேன். உங்களை அவமானப்படுத்தினேன். அதற்கு தகுந்த தண்டனை அனுபவித்தேன். அப்பா, அப்பா, உடல் எல்லாம் நெருப்பாய் கருகி போகிறதே. துக்காராம், துக்காராம், நீங்கள் தான் இன்னைக்கு காக்க வேண்டும். சுவாமி, என்ன எழுந்திருங்க. கருணை கடலான அந்த பாண்டுரங்கனின் அருளால் உங்கள் தாபம் கண்டிப்பாக நீங்கிவிடும். பாண்டுரங்கா. அம்பாடி,
மகாத்மா, நீங்கள் மனித பிறவி அல்ல. ஆண்டவனான அந்த ரங்கனின் மறுவுருவம்தான். அவன் அருள் சுரக்கும் கருணைக்கு பாத்திரமாக தகுந்த அதிர்ஷ்டசாலி. அப்பா, இந்த கணத்திலிருந்து என் அகங்காரத்தோடு என் அதிகாரங்கள் அனைத்தையும் உதறிவிடுகிறேன். மனித தெய்வமே, அதை கொடுங்கள், தூக்கி வருகிறேன். மகாபக்த துக்காராமுக்கு, மகாபக்த துக்காராமுக்கு, மகாபக்த துக்காராமுக்கு. இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.